இன்னைக்கு கதை புதையல்ல திருவிளையாடல் புராணத்துடைய 20வது படலம் சித்தர் விளையாடல் பார்க்க போறோம். நம்ம சத்திரத்து டமார செவுடி இருக்கே, அதான் கோதமக ரங்க சாமிதான் மை தடவினாரு. நேத்து ராத்திரி திருடனோட காலடி சத்தத்தை வச்சு கபால்னு புடிச்சிட்டான் தெரியுமா? ஆ அப்படியா? ஆமாம். டே தாமு, நேத்து நீ வீரன் திடலுக்கு வராம போயிட்ட. சித்தர் சாமி 80 வேடிக்கை செஞ்சா தெரியுமா? கழுதைய குதிரையாக்கினாரு, குதிரைய கழுதையாக்கினாரு. தென்னை மரம் பண மரமாச்சு, பண மரம் மறுபடியும் தென்னை மரமாச்சு தெரியுமா? அது மட்டுமா, முந்தான நாள் ஊருக்கு வெளியே பூனைகளை எல்லாம் புலியாக்கிட்டாரு. எல்லாரும் பயந்து போயிட்டோம். மறுபடியும் அப்படின்னு பூனை சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா தான் உசுரே வந்துச்சு. அன்னைக்கு ஆகாசத்துல கம்ப நிறுத்தி, அதுக்கு மேல ஊசிய நிறுத்தி, ஊசி மேல காலை வச்சுக்கிட்டு கிர்ன்னு சுத்தி இருக்காரு பாரு. பார்த்த எனக்கே தலை சுத்திடுச்சு. மறுபடியும் அந்த ஊசி முனையில தலைய வச்சு சுத்தி காட்டினாரு. நம்ம கோவிந்த தோட்டத்துல மலட்டு மரம் இருக்குதானே, அத பெரம்பால தட்டினாரா, இப்போ அளவில்லாம காய் காய்க்குது தெரியுமா? அன்னைக்கு வைகையில தண்ணிய எல்லாம் வத்தடிச்சுட்டு வெறும் மணலாக்கிட்டாரு. மறுபடியும் தண்ணிய வர வச்சாரு தெரியுமா? திக்குவாய் சிதம்பரம் இருக்கான்னு, அந்த திக்குவாய் சிதம்பரம் அவன் நாக்குல விபூதிய பூசினாரா, அவன் இப்போ கோயில்ல 10 பசங்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்கறான் தெரியுமா? 4 நாள் முன்னாடி எல்லாரும் கும்பலா கோயில் மண்டபத்துல அவருக்காக காத்துட்டு இருந்தா. அவர் பொசுக்குன்னு வீரன் திடல்ல வந்துட்டாரா. பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடின்றி பேச தெரிந்தவர் வாயிலெல்லாம் சித்தர் பெருமைதான். கால்களில் தண்டை நூப்புறம், தேகத்தில் புலித்தோள் ஆடை, கையில் யோக தண்டம், மேனி எங்கும் திருநீரு, நாகத்தால் கட்டப்பெற்ற வளைந்த சடை, வெண்மை நிறமான ஸ்படிக குண்டலங்கள், மேருவை போன்ற உயரம், எலும்பு மாலைகள், மல்லிகை அரும்பு போன்ற பல்வரிசை, வயது 16, வலது கையில் தங்கப்பிரம்பு, இடுப்பில் ஒட்டியாரம், நெற்றியில் யோகத்தகடு. இந்த மாதிரி உருவமைப்புல ஈசன் சித்தராக மக்கள் குறையை தீர்க்க, மண்ணை மகிழ்விக்க மதுரை வீதிகள்ல அங்கங்கே தோன்றி மறைகிறாரு. ஏழைகளோட வீடுகளை எல்லாம் பொன்னும் தானியம் நிரப்பினார். பசி பிணி மட்டுமின்றி உடல் பிணிகளையும் நீக்கினார். கிழவன் குமரனானான் என்றால் அவன் மனைவி மட்டும் கிழவியாய் இருப்பாளா? அவளும் இளமையடைய சித்தரை நாடினாள். மனிதராக பிறந்தவர் ஏதேனும் ஒரு குறையில்லாமல் இருப்பதும் அபூர்வம். வசதி உள்ளவன் கூட இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறான். ஆசை யாரை விட்டது? தேவைகளை நிறைவேற்றும் சித்தரை மக்கள் விட்டு வைப்பார்களா? அவன் பின்னாலேயே சுற்றினார்கள். ஈசனின் இந்த 20வது சித்தர் விளையாட்டை மெய்யுருகி படிப்பவரும் கேட்பவரும் எண்ணியதெல்லாம் அடைவர் என்பது நிச்சயம். அடுத்தது 21வது படலம் கல்யாணைக்கு கரும்பு கொடுத்தல் பார்க்க போறோம். சித்தரோட பெருமை பாண்டியனுடைய செவிக்கு எட்டியது. எப்படியாச்சும் சித்தர் அழைச்சிட்டு வர சொல்லி சில சொந்தக்காரங்களையும் சில ஏவலாட்களையும் அனுப்பி வைக்கிறான். அவர்களும் அவங்க கிட்ட வசியம் பட்டு பின்னாடியே போறாங்க. ஏவலாட்களும் உறவினர்களும் திரும்பி வராததை கண்ட பாண்டிய மன்னன் சாமர்த்தியமிக்க சில உறவினர்களை அனுப்பி வைக்கிறான். அவங்க சித்தர்கிட்ட போய் பாண்டிய மன்னனுடைய அபிலாஷைய சொல்றாங்க. சித்தர் சிரிச்சுக்கிட்டே மன்னரிடம் எனக்கு என்ன காரியம்னு சொல்லிட்டு வர மறுத்துறாரு. அமைச்சர்கள் பாண்டிய மன்னன் கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்றாங்க. மன்னரும் இந்த சித்தர் கர்வமுடையவர் போலன்னு பேசாம விட்டுறாரு. அன்னைக்கு தை மாத பிறப்பு. அன்று அதிகாலையில் எழுந்த பாண்டியன் பொற்றாமரையில் நீராடி இறைவனை தரிசிக்க கோவிலுக்குள் நுழைகிறான். பிரகாரத்தை வழிமறைக்கிற மாதிரி சித்தர் உக்காந்துட்டு இருக்காரு. மன்னர் வருகிறார், இங்கு யாரும் இருக்க கூடாது, எழுந்து ஒதுங்கி இரும் அப்படின்னு ஏவலாட்கள் சொல்றாங்க. யாரோ என்னமோ சொல்லட்டும்னு சித்தர் அசையாம உக்காந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளார பாண்டிய மன்னன் பரிவாரங்களோடு வந்துட்டான். அரசன் சித்தர் பக்கமா போய், நீ யார், உமது பெயர் என்ன, ஊர் என்ன, உனது திறமைகள் என்னன்னு கேக்குறாரு. என் பெயர் ஆக்கினை சித்தன். நான் ஒரு அநாதை, பெற்றோர் இல்லை, காசி நகரில் பிச்சை எடுத்து வாழ்ந்தவன். மதுரையில் சொக்கநாதரை தரிசனம் செய்ய வந்தேன். ஏதோ எனக்கு தெரிந்த விதத்தில் மக்களின் குறைகளை போக்குகிறேன், வித்தை காட்டி மகிழ்விக்கிறேன். உனக்கு ஏதாவது காட்ட வேண்டுமா அப்படின்னு சித்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு.
பாண்டிய மன்னை சுத்திலும் பாக்குறாரு. அன்னைக்கு சங்கராந்தி, தூரத்துல ஒருத்தன் கரும்ப கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அவனை பக்கத்துல வர சொல்லி அவன் கிட்ட இருந்த கரும்பை வாங்கி, இந்த கரும்பை இந்த பிரகாரத்தில் செதுக்கி இருக்கும் கல்யாணைக்கு கொடும். அது தின்றுவிட்டால் நான் உமக்கு அடிமையாவதோடு நீர் கேட்பதை தருகிறேன். தின்னாவிட்டால் நீர் சித்தர் என்பதில் அர்த்தமே இல்லைன்னு பாண்டிய மன்னன் சித்தரை நோக்கி சொல்றாரு. என் வித்தையாலேயே எனக்கு வேண்டியதை நான் வரவழைத்து கொள்ளும் போது நீ எனக்கு தர வேண்டியது என்ன? உமது வார்த்தைகள் எனக்கு சிரிப்பாய் இருக்கின்றன அப்படின்னு சித்தர் யானையை நோக்கி, அரசன் கை கரும்பை தின்னுவாயாக, இது சொக்கநாதரின் நாணை அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆச்சரியம்! கல்யாணை பிளறிக்கொண்டு அரசன் கை கரும்பை கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் முறித்து தின்று விட்டது. அத்தோடு விட்டதா? மன்னன் கழுத்தில் இருந்த வெண்முத்து மாலையை தாமரை தண்டு என நினைத்து இழுத்து சுவைக்க தொடங்கியது. அருகில் இருந்தவர்கள் சப்தமிட்டவாறு அதை பிடுங்க முயல சித்தர் சினப் கொண்டு யானையை தின்ன உத்தரவிட்டார். பாண்டியன் கோபமுற்று படையினரை சித்தரை தண்டிக்க பணிந்தான். சித்தர் அடிக்க வந்தவர்களை கையை உயர்த்தி அப்படியே நில் என அதட்ட, அவர்கள் நின்ற கோலங்கள் சிரிப்பையும் பயத்தையும் உண்டாக்குவதாய் இருந்தன. அப்போதுதான் பாண்டியன் சித்தரின் பெருமையை உணர்ந்தான். அவர் பாதங்களில் விழுந்து தன் அவரை மன்னிக்குமாறு வேண்டுகிறான். ஐயா, தங்களை தேடி நான் வந்திருக்க வேண்டும். தங்களை அழைத்து வர பணித்தது முதற் குற்றம். பெரிய மனது கொண்டு ஆலயத்தில் என் வழியில் நீங்கள் காத்திருக்க உங்களை இடையூறாக நினைத்தது இரண்டாவது குற்றம். உங்களை தண்டிக்க படையினரை ஏவியது மூன்றாவது குற்றம். பெரிய மனது வைத்து என் தவறை பொறுக்க வேண்டும். திரிபுரத்தையும் காமனையும் எரித்த முக்கண்ணரே நீர்தான் என நினைக்கிறேன்னு பாண்டியன் மன்னன் சொல்றான். சித்தர் சிரிச்சுக்கிட்டே, குழந்தை கடித்தால் திரும்பி கடிப்பவருண்டோ? மன்னா, உனக்கு வேண்டும் வரம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. நற்குணமும் கல்வியும் அழகும் நீண்ட ஆயுளும் உள்ள சத்புத்திரன் வேண்டும்னு பாண்டியன் மன்னன் கேக்குறான். சித்தர் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுக்கிறாரு. யானை வாயில் கரைந்து போன முத்து மாலையை வரவழைத்து மன்னன் கழுத்தில் இட்டு தடவி கொடுத்தார். பிரம்மை பிடித்து நின்றவர்களை மீண்டும் இயங்க வைத்து விட்டு மறைந்து விடுகிறார். பாண்டியன் வியந்து, எல்லாம் ஈசன் செயலே என ஆனந்தமாய் இருக்கிறான். சித்தர் வரமளித்தபடியே பிறந்த குழந்தைக்கு விக்ரமன் என பெயர் சூட்டி பெருமையோடு வளர்த்து வருகிறான். உரிய வயதில் மைந்தனுக்கு பட்டம் சூட்டி அரசு பொறுப்பை ஒப்படைத்து விட்டு இறுதியில் இறைவனடி சேர்ந்தான். கல்யாணைக்கு கரும்பு தின்ன செய்த இந்த 21ஆம் திருவிளையாடலை பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் குணம் கீர்த்தி போன்ற 16 பேறுகளும் சத்புத்திரர்களையும் பெற்று நீண்ட ஆயுளுடன் பூரண உடல் நலத்துடன் இப்பூமியில் வாழ்வர். ஓம் நம சிவாய.